வணக்கம் நீர்கிலே வெல்கம் டு ஆசாம் இன்டர்நேஷனல் லாக்டவுன் காலத்திற்கு பின் பல அன்றாட தேவைகள் உட்பட அனைத்து பொருட்களின் விலையும் கடுமையாக உயரும் என எச்சரித்தனர் பொருளாதார நிபுணர்கள் இதைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் ஏற்பட்டுள்ள விலை உயர்வு இதற்கு அடிப்படையாக அமையலாம் என்று தெரிவித்துள்ளனர் பொதுவாக நியூ இயர் சமயங்களில் பல்வேறு தள்ளுபடிகள் இருப்பது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு இதற்கு நேர்மாறாக மக்கள் உணவிற்கும் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் அதிக அளவில் செலவு செய்ததாக கூறப்படுகிறது கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பொருட்களின் விலை பூஜ்யம் புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளதாம் இது மட்டும் இல்லைங்க சில பொருளாதார நிபுணர்கள் இந்த விலை உயர்வானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் இறுதிக்குள் பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் டார்கெட்டை காட்டிலும் இரண்டு சதவிகிதம் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளன ஆன்லைன் பிரைவசி என்ற ஒரு விஷயம் கடந்த சில ஆண்டுகளாக பரவலாக விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு விஷயமாக இருக்கின்றது அந்த வகையில் மெயில்களில் பெரும்பாலான கம்பெனிஸ் உபயோகப்படுத்தும் இன்விசிபிள் டிராக்கர்ஸ் முடிவுக்கே வராத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இன்விசிபிள் என்னன்னு கேக்குறீங்களா பல கம்பெனிஸ் தங்களோட தொடர்பான செய்திகள் ஆஃபர்ஸ் சீசனல் டீல்ஸ் உள்ளிட்ட மெயில்ஸ நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாங்க இல்லையா அந்த மாதிரியான மெயில்ஸ்ல மூன்றில் இரண்டு பங்கு நிறுவனங்கள் ஸ்பை பிக்சல் என்ற ஒன்றை இணைத்தே அனுப்புகிறார்கள் இதனால் யூசர்ஸோட பிரைவசி வெகுவாக பாதிக்கப்படுவதாக சொல்லப்படுதுங்க இந்த ஸ்பைபிக்சல்னால ஒரு யூசர் அவரோட மெயில எந்த நேரத்தில் திறக்கிறார் எத்தனை முறை திறக்கிறார் எந்த டிவைஸில் திறக்கிறார் மேலும் எங்கே இருக்கிறார் போன்ற பல்வேறு விஷயங்கள் ட்ராக் செய்யப்படுகின்றன இதனால் பிரைவசிக்கு இடம் இல்லாமல் போவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் பல்வேறு நிறுவனங்கள் இதனை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டுமே என்று தெரிவிக்கின்றனர் பிரபல ரெடிட் நிறுவனமானது தங்களின் ஆனுவல் டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட்டை வெளியிடும் பொருட்டு தங்களின் ஆறு சதவீத இடுகைகளை ரிமூவ் செய்துள்ளது இதுவரை இவர்கள் இட்ட மூன்று புள்ளி நான்கு பில்லியன் போஸ்ட்ல இருநூத்தி மூன்று மில்லியன் ஸ்பாம் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த ஸ்பாம் போஸ்ட்ல ஒஃபென்சிவ் கண்டென்ட் ஹராஸ்மெண்ட்ஸ் வைலன்ஸ் ஸ்பீச் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்ததாக பயனர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இம்மாதிரியான நீக்கப்படும் கண்டென்ட்ஸ்ல முப்பது சதவிகிதம் அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என நேர்களே இன்னைக்கு செய்திகள் எல்லாம் சுவாரஸ்யமானதாக இருந்ததா இது மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு கார் ஒரு பைக் லவரா அப்போ லேட்டஸ்ட் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் தொடர்பான இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை தெரிஞ்சுக்க எங்களோட ஆட்டோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம பாருங்க அது மட்டும் இல்லைங்க டிராவல் போட்டோகிராஃபி லேர்னிங் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்மால் அண்ட் மைக்ரோ பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லேர்னிங் போன்ற பல உபயோகமான விஷயங்களை கூடிய விரைவில் தனித்தனி சேனல்ல நாங்க வழங்க இருக்கோம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க